அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டெலிஷியஸ் டேஸ்டி ஃபுட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கட்லா மீன் குழம்பு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கசகசா மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நாலு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளியையும் பெரிய வெங்காயமும் ரஃப்பாக அரிஞ்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பவுலில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து வார்ம் வாட்டரில் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த உப்பு புளி கரைசலை தான் நம்ம மீனில் போட போகிறோம் அது நல்லா மேரினேட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு 30 minutes அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் பார்க்கலாம் இப்போ கரைச்சாச்சு இந்த தண்ணியை நம்ம ஃபிஷ் மேலே ஊற்றிடலாம் நான் ஃபிஷ் குழம்புக்கு கட்லா மீனோட தலையும் வாலும் கொஞ்சம் ஃப்ளஷும் எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் இதில் ஊறினா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் இப்போது ஜாரில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் நான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் புளியோட அளவை கம்மி பண்ணிக்கங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இருக்குன்னா நீங்கள் பாதி அளவுக்கு போட்டுக்கலாம் பாதிக்கு பாதியாக இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இது நான் மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் இப்போது இதை நல்லா நம்ம அரைச்சிடலாம் நல்ல மை மாதிரி அரையணும் நல்ல மை மாதிரி அரைச்சாச்சு தாளிப்புக்கு பார்த்துடலாம் ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை கடாய் ஹீட் ஆனதும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா ஹீட் ஆகட்டும் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இதில் நான் ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் நல்லா வெடிச்சிருச்சு இதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன் வெந்தயம் கருகக்கூடாது இல்லைன்னா ரொம்ப கசப்பாயிடும் பார்த்துக்கங்க உடனே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுடுறேன் இதில் நாலு பச்சை மிளகாய் போடுறேன் பச்சை மிளகாய் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப காரமாக சாப்பிட முடியாதுன்னா மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கங்க பச்சை மிளகாவை நம்ம அதிகம் பண்ணிக்கலாம் லைட்டாக வதக்கிட்டு இதில் நான் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை நம்ம போட்டுக்கலாம்
இந்த வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர் ஆகற அளவுக்கு நம்ம வதக்கணும். நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்றதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாதி அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குயிக் ரெசிபி. நம்ம சீக்கிரமா இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாம். நான் நிறைய மெத்தட்ஸ்ல ஃபர்தரா நான் வர வீடியோஸ்ல எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வதங்கணும். இதுல வேற எதுமே ஆட் பண்ணாதீங்க. இது நல்லா சுண்டி எண்ணெய் வந்து வெளியில தெரியற அளவுக்கு வதங்கணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து கிண்டி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி வைக்கவேனா எந்த லிட்டும் போட்டு இது அப்படியே இருக்கட்டும். இதில கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க உப்பு ஆட் பண்றத பார்த்து பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நம்ம மீன்ல உப்பு தண்ணிலையும் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் இப்போ நம்ம இந்த மசாலாலையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலா நம்ம குழம்பு செஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா சுண்டுட்டோம். இது வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைம்ல தான் அந்த எண்ணெய் வெளியே வரும். அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறது கரெக்டாக ஆட் பண்ணணும். இப்போ வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து மசாலா நல்லா கொதிக்கணும். அப்போ ஒரு அரை டம்ளர் வந்து அது குறைஞ்சிடும் தண்ணியோட அளவு. அப்போது நீங்கள் ஊற்றுறது ரெண்டு டம்ளராக ஊற்றிக்கங்க. கடைசியில் இந்த தண்ணி வந்து அரை டம்ளர் குறைஞ்சா எவ்வளோ இருக்குமோ அதுதான் நம்மளோட கிரேவி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ நான் ரெண்டு டம்ளர் ஊற்றினேன். ஆனால் மசாலா பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இன்னமும் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும் கிரேவியோடது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் எவாப்ரேட் ஆகி போயிடும். அதை வச்சு நீங்கள் வந்து அளவு பார்த்துக்கங்க தண்ணியோட அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் நல்லா கொதிக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த நுரையோட சைட்லலாம் ரெட்டிஷாக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆயிலு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இந்த டைமில் தான் இந்த குழம்புக்குள்ளே மீனை போடணும். இந்த குழம்பு வந்து 95% நல்லா குக்கான குழம்பாக இருக்கணும். இப்போ இந்த ஃபிஷ்ஷை நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுடலாம்.
போட்டுட்டு அதை மூவ் பண்ணவே கூடாது, ஏன்னா சீக்கிரமாக அது உழைஞ்சிடும். அதை பார்த்து நம்ம பண்ணணும். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ஃபிஷ்ஷோட பீசஸ் எல்லாமே நம்ம போட்டுடலாம். இதுக்கு மேக்ஸிமம் டைம் வந்து 9 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம், அதுவே அதிகம்தான். நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நீங்கள் கசகசா போடுறதுக்கு பதிலாக தேங்காய் இருந்தால் தேங்காய் போடுங்க, அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு போடுங்க. முந்திரி பருப்பு ஒரு 5 பருப்பு போடுங்க, அது போதும். அதுதான் கிரேவியை வந்து கொஞ்சம் திக் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அதெல்லாம் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நான் பீசஸை போட்டுட்ருக்கேன். இப்போ இதில் இருக்க இந்த புளி தண்ணியையும் இதில் ஊற்றிடலாம். லைட்டாக கரண்டியை வச்சு சைடில் மட்டும் மூமெண்ட் கொடுங்க. இது வந்து மற்ற போட்டது உடனே பண்ணணும், கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆனால் கூட அது குக் ஆகிடும் டக்குன்னு. அந்த டைமில் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது உடஞ்சி விழுந்துடும். இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு சேம் அதே மாதிரி கரண்டி வச்சு சைடில் மட்டும் கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் உப்பு போட அந்த டைமில் மறந்துட்டாலும் பரவாயில்ல, கிரேவி ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அருமையான கட்லா மீன் குழம்பு. இப்போ கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான ஒரு ஃபிஷ் கிரேவி, வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கட்லா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்கும். சூடான சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஸ்பைஸியான டேஸ்டியான கட்லா மீன் குழம்பு. வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.